Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello viewers. Welcome to the show. Nanga Solala with me, Praveena and Kanimudi. Hi, Kani. Hi, Praveena. Now, we are going to go to the modern and we are going to go to the modern. We are going to go to the modern. We are going to go to the modern. I mean, traditional or mutton, so really, ni modern or mutton. So, really, every content is news. அதான் ஆபீஸ்க்கு போயிட்டு என்ட்ரி கொடுத்துருக்காரு எப்படிப்பா என்ன ஒர்க் எல்லாம் போகுது அப்படின்னா எல்லாரும் நம்ம தலையா இது யாராவது மாறு வேஷத்துல வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்துருக்காங்க. பார்த்தா நம்ம தலை தான் போயிருக்காங்க. போயிட்டு வந்து என்ட்ரி கொடுத்துட்டு ஒர்க் எல்லாம் நல்லா போகுதா அப்படிங்கிற மாதிரி பேசினோட எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களாம். சார் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காங்க வந்து நம்ம ஒர்க் எல்லாம் எப்படி போகுது அவரோட வேலை முடிஞ்சு சில பேர்லாம் வேலை முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் அடுத்த படத்துக்கு போறேன்னு போயிடுவாங்க. ஆனா இவர் வந்து இந்த ஒர்க் எல்லாம் எப்படி போகுதுன்னு கம்ப்ளீட்டா வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு இருந்திருக்காரு. நான் ரெண்டு மகன் சொன்னேன் இல்லையா இப்போ அப்படி ஒற்றுமையா இருக்காங்க. சோ வந்து விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் அவங்களோட லெவலை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம என்னதான் பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம வந்து எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். ரெண்டு படமே ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் படங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறது போய் ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா அது வீடியோ கேம்ஸ் எல்லாம் வந்து தயார் பண்றாங்களே நம்ம மொபைல்லயும் விளையாடிக்கலாம் சிஸ்டம்லயும் விளையாடிக்கலாம் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் படத்தை வச்சு பண்றாங்க. கோச் அடையான் கேம் வந்தது அதுவும் செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து கத்தி வந்தப்ப அதை வச்சு ஒரு கேம் பண்ணாங்க. நிறைய படங்கள் இந்த மாதிரி கேம் எல்லாம் வந்துச்சு இல்லையா. இப்போ வந்து ஒரு படத்தை பேஸ் பண்ணி கேம் தயார் பண்ணிருக்காங்களே என்ன படம்னா நம்ம புலி. பண்ணிருக்காங்க அதுலயும் அந்த கேரக்டர் வந்து விஜயோட உருவத்தையே வந்து கேரக்டரா வச்சிருக்காங்களா. சோ அந்த வால் சண்டை போடுறது அது இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா இந்த கேம். விளையாடுறவங்களுக்கு போது விஜய் வந்து அதுல ஃபைட் பண்ற மாதிரி விஜய் தான் விளையாடுற மாதிரி அது விஜய் ஃபேன்ஸ் வந்து ஸ்பெஷலா நம்ம விஜய் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு இவங்க ஆடும்போது ஜெயிக்க வைக்கணும் இல்லையா. சோ அந்த அளவுக்கு வெறித்தனமா விளையாடக்கூடிய ஒரு கேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா. அந்த கேம் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச்ல வந்து தயார் பண்ணிருக்காங்களே. என்னதான் இந்தியன் கேமா இருந்தாலும் வந்து ஹாலிவுட் ஸ்டைல்ல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்ததோ எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆச்சோ அதே அளவுக்கு இந்த கேமும் கூட ரொம்பவே பிரம்மாண்டமா தயார் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கேமும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். விஜய் ஃபேன்ஸ்க்கும் சரி மத்த ஃபேன்ஸ்க்கும் சரி கண்டிப்பா எல்லாருமே வந்து ஆவேசமா எப்படி சொல்றது நல்லா ஆர்வமா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலா டாக் இருக்கா. சோ இந்த கேம் வந்து விளையாடி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்ல சுவாரஸ்யமான ஒரு கேமா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நான் அடுத்ததா ஒரு ஆண் அழகன் அதாவது கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா அந்த மாதிரி ஒரு அழகு
இல்ல விஷால் இல்ல, அதாவது ரீசெண்டா அவரோட படம் வந்திருக்கு, அதுக்காக நான் அப்படி சொன்னேன். நம்ம விஜய் சேதுபதி பத்தி நான் சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க வந்து அவருக்கு இந்த படத்துல நிஜமாவே ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. இந்த படத்தை விட அடுத்த படத்துல ஏதோ ஒரு போலீஸ் கேட்ட போடுறாரு போல. அதுக்கு வந்து இந்த படத்துல இருந்தே அவர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரீசெண்டா ஏதோ ஒரு பிக் பார்த்தேன் நானு, அதுல பார்த்தா அப்படியே ரொம்ப ட்ரிம் ஆகி அவரோட ஹேர் கட் எல்லாம் பயங்கரமா மாத்தி சூப்பரா இருந்தார் அவரு. ஏதோ ஒரு ஆடியோ லஞ்சுக்கு வந்திருந்தப்போ நான் பாத்துருந்தேன். அண்ட் இந்த நானும் ரவுடி தான் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டோரியா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அதை ஹோல்டுலயே வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய டைரக்டருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு படம் இருந்தது, அதாவது வாடில் அப்படிங்கிற படம் வந்து அருண் விஜய் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில காரணங்களால் அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு ரிலீஸ் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு மேபி இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரையாக இருக்கும், விஜய் சேதுபதி வச்சு பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணுறாரு. ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் கிடச்சிட்டாங்க, ஸோ ஆக்ட்ரஸும் அதுக்கேற்ற மாதிரி கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரே பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவருக்காக நம்மளும் ப்ரே பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இப்போ அடுத்ததான் ஒரு சூப்பரான கூட்டணி வந்து இணைய போது போல இருக்குது, பட் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த ரெண்டு ஜோடி சேர்ந்தாக்கா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ யார் அந்த ரெண்டு பேரும்னு சொன்னால் மக்களும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா அண்ட் விக்ரம். வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா பயங்கர ஜெயஜாண்டிகா இருப்பாரு. இன்னொரு கேரக்டர்ல அப்படியே சம்மோலியா இருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ தான். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ ரீசெண்டா வெளிவர படங்கள் வந்து அவருக்கு வந்து ஃபிளாப் ஆன படமா தான் அமைதில்லையா. இப்போ பத்து என்றதுக்குள்ள கூட அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து ரீச் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வந்து பாலா
அதுக்கப்புறம் போயிட்டு இருக்க நடுவுல வந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. பாலா யூஸ்வலா வந்து அவரோட படத்தோட கதையெல்லாம் சொல்ல மாட்டாரு, பட் படத்துல என்ன கேரக்டர் அப்படிங்கறத வந்து சொல்லிடுவாரு. அதுவே பயங்கரமான சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிடும். இப்படி ஒரு கேரக்டர்னா அப்ப அந்த படத்தோட ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்கும், கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். கதை கூட கேட்காம அவர் வந்து டக்கு டக்குலாம் ஒரு படம் எடுக்க மாட்டாரு, ரொம்ப யோசிச்சு நிதானமா தான் ஒரு படம் எடுத்து நம்மளுக்கு அதோட அவுட்புட் கூட சூப்பராவே கொடுப்பாரு இல்லையா. சோ இப்ப வந்து விக்ரம் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு, இதுதான் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ஒரு லவ் ஸ்டோரியா இருக்குமா இல்ல பரதேசி படம் மாதிரி டிராஜடியான ஒரு ஸ்டோரியா இருக்குமா, நான் கடவுள் மாதிரி இருக்குமா அப்படிங்கறதுல எதுவுமே நமக்கு தெரியாது. பட் ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் பேசினதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா கூட்டணி சேர்ந்து படம் பண்ண போறாங்க. ஏன்னா வந்து நம்ம விக்ரம்க்கு பிரேக் கொடுத்த படம்னா பாலா படம்னு சொல்லலாம். ஏன்னா பிதா மகன்லாம் வந்து சூப்பரா மட்டும் இல்ல, நிறைய லீடிங் ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் அப்படிதான் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் எடுத்தாலே கண்டிப்பா அவங்களோட பேர் அவங்களோட வேல்யூ அப்படிங்கறது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். அந்த மாதிரிதான் விக்ரமும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. சோ நீ சொன்ன மாதிரி நிறைய டாப் ஆர்டிஸ்ட் வந்து இப்போ பாலாவோட படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பேரே வந்திருக்கு. அதர்வா முதல் கொண்டு பரதேசி நடிக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு மாடரேட்டா தான் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய பட வாய்ப்புகள் வந்தது இல்லையா. விக்ரம்க்கும் கூட பிரேக் கொடுத்தது யாரா, பாலா தான். ஏன்னா சேது படம்லாம் பயங்கர ஹிட், அதுல எக்ஸ்பெக்டே படல அப்படி ஒரு கேரக்டர் விக்ரம்க்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் டோட்டலா வேற மாதிரி இருக்கும் இல்லையா. கிளைமேக்ஸ்ல எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த மாதிரி சேது பிதாமகன் போல இந்த படமும் கூட ஒரு பயங்கரமான ஹிட் கொடுக்குற படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா
கண்டிப்பா உங்க ரெண்டு பேருமே கூட சீக்கிரம் கண்டிப்பா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசையை பதிவு பண்ணிக்கலாம். இவரே வந்து ஒரு பெரிய ஸ்டார். இவர் வந்து மத்த ஸ்டார்ஸ பத்தி பல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் மனசுல அந்த ஸ்டார்ஸ பத்தி என்ன ஒரு இடத்துல வச்சிருக்காரோ சோ அதை பத்தி அப்படியே பிராங்கா சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு. ஆமா அது சொல்லாம நான் என்ன விஷயம் அப்படிங்கிறதுக்கு போயிட்டேன். சோ தனுஷ் தான் வந்து நிறைய ஸ்டார்ஸ பத்தி அதுலயும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ பத்தி சொல்லியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருங்க அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இல்ல எப்பவுமே வந்து என்னோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான். என்னோட மாமனாராக என்னோட சூப்பர் ஸ்டார் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்னோட மாமனார்னு கிடையாது, அதுக்கு முன்னாடில இருந்தே என்னோட நான் வந்து ஒருத்தருக்கு ஃபேன் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரா. அடுத்து வந்து கமல்ஹாசன் சார் பத்தி சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை மாதிரி ஒரு டேலண்டடான ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எந்த லைன்ல விட்டாலுமே அவர் வந்து ஒரு திறமையான ஒரு ஆர்டிஸ்ட். அவரு அப்படியே ஆக்டிங் வந்து அப்படியே கண்ணில் கொண்டு வருவார். அவரு எல்லாருமே தான் நடிப்பாங்க, பட் ஸ்டில் கமலோட ஆக்டிங் வந்து ஒரு வித்தியாசமாவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஆர்டிஸ்ட் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரா. அதுக்கப்புறமா வந்து விஜய் பத்தி சொல்லியிருக்காரு. விஜய் பத்தி சொல்றதும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் கூட ஒரு கெஸ்ட் ரோல்னு சொல்லுங்களேன், நான் என்ன கேள்வின்னு கூட கேட்க மாட்டேன், என்ன படம்னு கூட கேட்க மாட்டேன், யார் டைரக்டர் கூட கேட்க மாட்டேன், விஜய் கூடன்னு சொன்னீங்கன்னா உடனே நான் வந்து நடிச்சு கொடுத்துருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து தீவிரமான ஃபேன்னு சொல்லிக்கலாம், இல்லை தனியாக அவர் மேலே ஒரு மரியாதைன்னு சொல்லலாம், ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு வந்து விஜயோட படம் அப்படின்னாக்கா கெஸ்ட் ரோலா இருந்தா பரவாயில்ல, இல்ல கூட வந்து ஒரு சீன்ல சும்மா நிக்கணும்னு சொன்னா கூட நான் வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதாவது லோ லெவல்ல இருக்கிற ஒரு ஹீரோ, அதாவது இப்பதான் அப்கமிங்ல வந்துட்டு இருக்காங்க அவங்க சொல்றது வேற விஷயம். வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்ட் வின்னர் வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது டெஃபினட்டா ஒரு சூப்பரான விஷயம். அதாவது தனுஷ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவங்க வந்து அவங்களோட தன்னடக்கத்தை மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஜய் கூட ஒரு சின்ன கேரக்டர்னா கூட நான் கண்டிப்பாக வந்து நடிப்பேன், எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அஜித்தை பற்றி சொல்லியிருக்காரு. இவ்வளோ பேரை சொல்லிட்டு அஜித் பற்றி சொல்லலைன்னா எப்படி. ஸோ தலை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தலை வந்து பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தாங்க தோணும். அந்த அளவுக்கு வந்து அவர் எல்லா விஷயத்துலையுமே ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒன்னொன்னு பார்த்து பார்த்து கரெக்டாக அவர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயத்த செய்வார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ மரியாதை தான் வரும். ஸோ ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆள் அப்படின்னாக்கா தலையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் ஹீரோ பற்றிலாம் சொன்னால் ஹீரோயின் பற்றி கேட்காம இருக்க முடியுமா? ஸோ சமந்தா பற்றி சொல்லியிருக்காரு. சமந்தா வந்து திறமையான ஒரு ஹீரோயின், திறமையான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸில் நடித்தாலும் வேரியேஷன் காமிச்சு நடிப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறமையான ஹீரோயின்னு சமந்தாவை சொல்லியிருக்காரு. அண்ட் நயன்தாராவை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நயன்தாரா வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோயின் யாருன்னா அது நயன்தாராவை மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ யாரை கேட்டாலுமே வேற ஹீரோயின் ஃபேனாக இருந்தா கூட நயன்தாரான்னு கேட்டால் அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அவங்க ஒரு தனி ஒரு எப்படி ஹீரோவை கேட்டால் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்களோ அதே அந்த மாதிரி ஹீரோயின் வந்து நயன்தாரா எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் மற்ற ஸ்டார்ஸை பற்றி இந்த அளவுக்கு உயர்வாக பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ தனுஷ்க்கு இந்த மாதிரி ஒரு தன்னடக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது காரணத்துக்காகவே அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். இப்போ நான் அடுத்ததான் யாரை பற்றி நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேச ஆரம்பித்தவங்கள பற்றி, அதாவது படத்தில் வாய்ப்பு இல்லை அதனால அவங்க வந்து அவங்க அப்பாவோட தொழிலை வந்து எடுத்துக்க போகிறாங்க, அதாவது டிசைனராக ஆக்க போகிறாங்க, ஃபேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அது ஜுவல் டிசைனிங், ஜுவல் வந்து அது வந்து குறிப்பிட்டு நானே டிசைன் பண்ணுவேன், நிறைய பேருக்கு வேணால் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது யாருன்னா நம்ம தமிழ்னா. ஸோ அவங்கள பற்றி என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக படத்தை பற்றின நியூஸ் கிடையாது, பாகுபலி முடிச்சுட்டாங்க. பார்ட் டூ வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பத்தி ஏதோ ஒரு ரூமர் சிக்கிருக்கு. ரூமர் சிக்கனோன நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சோ இது வந்து சொல்லி ஆகணும் அப்படினு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ரூமரை நம்ம ரெண்டு பேரும் தான் தப்பா சொல்லிட்டு இருந்தோம் இத்தனை நாளா. ஆமா, அது வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். யார் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம பிரபாஸ்க்கு வந்து ரீசன்ட்டா வந்து பர்த்டே முடிஞ்சிருக்கு. ஓகேவா, உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷஸ் வந்து குமிஞ்சது, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இல்ல ட்விட்டரா இருக்கட்டும் நிறைய விஷஸ் வந்தது. சோ அவரும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு பதிலுக்கு வந்து ரிப்ளை எல்லாம் பண்ணி இருந்திருக்காரு. தேங்க் யூ சோ மச், உங்களோட விஷஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அது வகையில யாரெல்லாம் விஷ் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணா விஷ் பண்ணியிருந்தாரு. ஸோ கோ ஆர்டிஸ்டா இருந்தாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சமந்தா அந்த மாதிரி நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அனுஷ்கா பண்ணிருப்பாங்க, நம்ம சொல்லிதான் தெரியுமா, அவங்களே அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க அனுஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அனுஷ்கா இப்ப கோமா இருப்பாங்களா என்ன அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்ல. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமனா இருக்காங்களே, தமனாக்கும் பிரபாஸுக்கும் வந்து லவ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு.
அதாவது அவங்களுக்கு பட வாய்ப்பு வருதோ இல்லையோ, ஆனா அவங்க கிட்ட யாராச்சும் நல்லா பழகிட்டாங்கன்னா அந்த ஹீரோயின்ஸ்க்கே வந்து சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு எனக்குலாம் கூட பரவாயில்ல, இவங்க இந்த படத்துக்கு நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன், இவங்களை வந்து நீங்க டெஸ்ட் ஷூட் பண்ணி பாருங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க அப்படியே சிபாரிசு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கணும். அஞ்சலிய சொல்றியா இல்லையா? ஆமா, அஞ்சலியும் வந்து ஓவியாவுக்கு வந்து சிபாரிசு பண்ணாங்க. பட் இப்ப நான் சொல்றது வந்து சமந்தா பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பிரணீதாக்கா அப்படிதான் சிபாரிசு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஏன்னா தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி டாப் ஹீரோனா பிஸியா இருக்கிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம சமந்தா தான். சமந்தா கூட வந்து பிரணீதா தெலுங்கு படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது செகண்ட் ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க, சமந்தா மெயின் கேரக்டர்ல நடிச்சிருந்த போது. ஸோ அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு அடுத்தடுத்த படங்களுக்கு பிரணீதாவை சிபாரிசு பண்ணாங்க. பட் அந்த சமயத்துல தான் பிரணீதா வந்து தெலுங்குல ஒரு டைரக்டர் கிட்ட சண்டை போட்டு அந்த படத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது. ஸோ இப்போ அடுத்ததான் யார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அதாவது செகண்ட் ஹீரோயின் கேரக்டர்ல சமந்தா கூட யார் நடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. ஸோ சமந்தா வந்து இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சதுனால உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் இல்லை உங்களை விட திறமையான ஒரு ஹீரோயின் இல்லை உங்களுக்கு அடுத்தோ இல்லை உங்களை மாதிரி உங்களுக்கு ஈக்குவலோ ஒரு திறமையான ஹீரோயின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்வீங்கன்னு கேட்ட உடனே மற்ற ஹீரோயின் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன் நம்மளே இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்கோம் தெரியலையே அப்படின்னு எனக்கு மிஞ்சி யாரு அப்படிங்கிற அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்திருப்பேன் நானா இருந்தா. பட் சமந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டுன்னு யோசிக்காம நித்யா மேனன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேள்வி முடிக்கிறதுக்கு பார்த்தாவா மீரா தான் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி வந்து நித்யா மேனன் தான் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா ரெண்டு பேரும். அண்ட் அடுத்தடுத்த படங்கள் கூட நித்யா மேனனுக்கு அவங்க சிபாரிசு பண்றதா கூட டாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சமந்தா மூலமா இனிமேல் நிறைய படத்துல நித்யா மேனன் நம்மளால பார்க்க முடியும். பட் ஆக மொத்தம் ஹீரோயின்ஸ்குள்ளயும் சரி ஹீரோக்களுக்குள்ளயும் சரி இவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு போது நிஜமாவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. இப்ப நான் அடுத்ததா யார பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோயின் பத்தி அவ்வளவு நம்ம பேசினது கிடையாது. படம் வருமா இந்த படத்துல ஹீரோயினா அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவ்வளவு ஒன்றும் ரூமர்ஸும் இவங்களை பத்தி வந்தது கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு லீட் கொடுக்கணும்னா டார்லிங் படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க, அது மூலமாவே அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. சோ அவங்க வேற யாரும் இல்ல நம்ம நிக்கி கல்ட்ரானி பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த டார்லிங் படத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த படத்து மூலமா நம்ம நினைச்சோம் அவங்க வந்து ரொம்ப வந்து சைலண்டான டைப் போல அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் படத்துல பார்த்த அப்படி ஏமாந்துட்டேன். இல்ல அந்த யாகவர் ராயனும் நாகாக்கா படத்துல வந்து ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சுக்கோ எதுக்கோ வந்திருந்தப்போ ஆதி வந்து அவங்கள பத்தி புட்டு புட்டு வச்சாங்க. என்னன்னா அந்த பொண்ணு ரொம்ப சேட்டை பண்ணும், நிஜமாவே அந்த பொண்ணு எல்லாம் வண்டி ஓட்டிட்டு இருந்துச்சு, புல்லட் ஓட்டிட்டு இருந்தது ஜாலியா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர் இந்த பொண்ணு, ரொம்ப சப்பியான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட அடுத்த படம் யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸோட நடிக்கிறாங்க சேர்ந்து நம்ம நிக்கி. ஸோ வந்து அந்த படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர் லாரன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கெட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வேணால் ஒரு நார்மலான ஹீரோயினான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஆனால் அடுத்த படத்தை பற்றியும் ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க. அதில் இவங்களுக்கு போலீஸ் கெட்டப் அடிச்சிருச்சு ஆர்வத்தை காட்டிடுவாங்க அந்த கேரக்டர்ல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்தது. ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு போலீஸ் கேரக்டர் கிடைச்சிருக்கனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ வந்து நார்மலா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் ட்ரை பண்றதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான் வேணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு போலீஸ் கேரக்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு படத்துலயும் எப்படி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டாப்ஸி வந்து அவங்க ரசிகர் மக்களுக்கெல்லாம் வந்து அப்படியே மொத்தமா பொழிஞ்சிருக்காங்களாம்.
என்னமா சொல்ற நிஜமாமா 10 லட்சம் ஃபேன்ஸா அதுக்குன்னு தனித்தனியா எல்லாம் போய் கொடுத்துட்டு இருக்க முடியாது நீ வந்து இன்னும் வந்து அப்படி கண்ணெல்லாம் பெருசு பண்ணி பாக்குறதா நேரடியா போய் கொடுத்தாங்கன்னு கேட்டு எல்லாருமே கண்ணு வெளியில அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் தான் வந்து அவங்களுக்கு 10 லட்சம் ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்களாம் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படி இருக்காங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்களா அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து அப்படியே பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து பொங்கிட்டாங்க போல இருக்கு இவ்வளோ நாளாக சைலண்டாக தான் இருந்தாங்க பட் இப்போ அடுத்தடுத்து அவங்க என்னதான் வந்து பயங்கரமான கேரக்டரில் நடித்தாலோ இல்லை சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தி நடித்தாலும் அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது இன்ஃபேக்ட் இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம் பட வாய்ப்பு இல்லையா ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறாங்களா இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக ஃபோட்டோஷூட்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஷூட்டில் பயங்கர கிளாமரெலாம் ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க ஓகே வந்த புதுசுல என்னமோ அடக்கமான ஹீரோனா தான் வந்தாங்க இல்லையா அந்த படம் வேற நேஷனல் அவார்ட்லாம் வாங்குச்சு ஒரு ஆங்கிலோ இந்தியனா நடிச்சா கூட டீசென்டா தான் நடிச்சிருந்தாங்க பட் இப்ப படம் வராத வாய்ப்புனால என்ன பண்ணுவாங்க எல்லா ஹீரோயின்ஸ் பாட்டெல்லாம் கூட அவங்க அவாய்ட் பண்ணாங்க மலையில நினைற மாதிரி இருக்கறனால ரெட் கலர் சாரி வேணும் அப்படிலாம் கூட சொன்னாங்க ஆமா ஒயிட் சாரி போட்டு பண்ணணும்னு சொன்னாங்க அப்ப ரெட் சாரி வேணும் அப்படிலாம் சொன்ன ஹீரோயினுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க இதுதான் பண்ணி ஆகணும் எல்லா ஹீரோயின்ஸுமே அதானே பண்றாங்க ஸோ வந்து அவங்க கிளாமரா வந்து நடிக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல பட் போட்டோஷூட் வந்து நிஜமாவே மாடர்னாவும் அதுலயும் அல்ட்ரா மாடர்னா பண்ணியிருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அந்த போட்டோ ஷூட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் இப்போ சான்ஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா டேரக்டர்ஸ் கிட்டயும் அனுப்பிட்டு இருக்காங்களே எல்லா டேரக்டர்ஸுமே பார்த்து டாப்ஸ் ஆயிடு அவங்களா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க ஆமா எப்படியாச்சும் ஒரு பட வாய்ப்பாச்சும் எனக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க போல ஸோ இந்த விஷயம் இணையதளத்துல கண்டிப்பா பரவதான் செய்யும் அதுலயும் ஒரு ஹீரோயின் பத்தி இப்படி ஒரு விஷயம்னா கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆக தானே செய்யும் ஸோ எல்லாருமே அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே லுக்கிங் கார்ஜியஸ் அப்படி இப்படி லவ் யூ டூ மச் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல இவங்களும் வந்து மொத்தமா எல்லாருக்கும் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிஸ் மழையா பொழஞ்சிருக்காங்க போல இருக்கு முத்த மழை ஸோ இதைதான் வந்து நான் அந்த மாதிரி நிஜமாவே போய் கொடுத்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு சொன்னேன் ஸோ இணையதளத்துல தான் அவங்க வந்து முத்தத்தை அப்படியே பொழிஞ்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விதமான நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு அதாவது எல்லா ஜேர்னலையும் சொல்லிட்டோம் ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் அப்புறம் காமெடியன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அதனால இப்ப கிளம்பலாம் வா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வந்தேன் ஸோ இதோட நம்ம ஷோ முடிச்சுக்கலாம் ஆனா போறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றத சொல்லிட்டு போயிடலாம் நாங்க சொல்லல நாங்க சொல்லல நாங்க